சமத்துவத்திற்கு எதிரான ஒரு நிலை உருவாகிறது. திருக்குறள் சமத்துவத்திற்கான நூல், ஐயன் திருவள்ளுவன் சமத்துவத்திற்கான ஒரு போராளி, இந்துத்துவம் சமத்துவத்திற்கு முதல் பகை. ஆகவே அவரை இந்துத்துவத்தோடு அடையாளப்படுத்தவே முடியாது. சமணத்தோடு அடையாளப்படுத்தலாம், பௌத்தத்தோடு அடையாளப்படுத்தலாம், இதர ஜனநாயக சக்திகள் தங்களுக்கான அடையாளம் என்று உரிமை கோரலாம். ஆனால் இந்து மதமோ இந்துத்துவ கருத்தியலோ இந்துக்களோ அவரை தங்களுக்கான அடையாளமாக உரிமை கோருவது அவரையே கொச்சைப்படுத்துவதாக அமையும். ஏனென்றால் அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற சமத்துவத்தையே முன்மொழிந்தார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததா இல்லையா என்பது வேறு. கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் கூட அவர் சமத்துவத்திற்கு எதிரானவர் இல்லை. இந்துத்துவம் சமத்துவத்தை எதிர்க்கிறது, சமத்துவத்தை மறுக்கிறது, சமத்துவத்தை ஒருபோதும் ஏற்க உடன்படுவதில்லை. ஆகவே சமத்துவத்திற்காகவே ஒரு அறநூலை படைத்த ஐயன் திருவள்ளுவன் அவர்களை சமத்துவத்திற்கு எதிரான ஒரு அடையாளத்தோடு இணைத்து பார்ப்பது இவர்களின் பிற்போக்குத்தனத்தை உறுதிப்படுத்துவதாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் ஐயன் திருவள்ளுவன் அவர்களை கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது. பிள்ளையார்பட்டியில் ஐயன் திருவள்ளுவன் சிறையை அவமதித்த கயமைத்தனமும் பாரதிய ஜனதா ஐயன் திருவள்ளுவன் அவர்களை இந்து மதத்தை சார்ந்த முனிவர் என்று உரிமை கோருவதும் ஒன்றுதான். இந்த இரண்டு செயல்களுமே அவரை அவமதிக்கும் செயல்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது, வன்மையாக கண்டிக்கிறது. ஐயன் திருவள்ளுவன் திருவுருவச் சிலையை அவமதித்தவர்களை உடனடியாக அரசு கைது செய்ய வேண்டும், அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது.